வணக்கம். கேடிகே தமிழ் செய்திகள் செய்தி தொகுப்போடு இணைந்திருக்கும் நான் துவாரகா. முதலில் தலைப்புச் செய்திகள். அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றின் விலை குறைப்பு வெளியான தகவல். மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. அரசு ஊழியர்களுக்கு வாரம் வாரம் சம்பளம், புதிய முறை குறித்து வெளியாகியுள்ள தகவல். இலங்கையில் 140 அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு. தேர்தல் தொடர்பில் மத்திய வங்கி ஆளுநர் அதிரடி. உயர்திர பரட்சி காலத்தில் தொடர்ச்சியான மின் விநியோகம். ஆறு அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைப்பு. லங்கா சதுசு 6 அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க தீர்மானித்துள்ளது. அதன்படி நாளை முதல் அமலுக்கு வரும் வகையில் காய்ந்த மிளகாய், அரிசி, பருப்பு உள்ளிட்ட 6 பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறைக்கப்பட்ட விலைகளில் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து லங்கா சதுசு விற்பனை நிலையங்களிலிருந்தும் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் என சதுசு அறிவித்துள்ளது. 6 அத்தியாவசிய பொருட்களின் 1 கிலோகிராமுக்கான புதிய விலைகள். காய்ந்த மிளகாய் 1700 ரூபாய், 30 ரூபாய் குறைப்பு. வெள்ளை பச்சை அரிசி 169 ரூபாய், 10 ரூபாய் குறைப்பு. சிவப்பு பச்சை அரிசி 179 ரூபாய், 8 ரூபாய் குறைப்பு. வெள்ளை நாடு 184 ரூபாய், 5 ரூபாய் குறைப்பு. சிவப்பு பருப்பு 365 ரூபாய், 5 ரூபாய் குறைப்பு. கீரிச்சம்பா 235 ரூபாய், 4 ரூபாய் குறைப்பு. நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்திற்கு தேவையான 33 நிலக்கரி கப்பல்களில் 10 கப்பல்கள் இதுவரை கொண்டுவரப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி மாதத்திற்கு திட்டமிடப்பட்ட 7 நிலக்கரி கப்பல்களில் 5 இதுவரை கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்திற்கு தேவையான நிலக்கரி, அதனை கொள்வனவு செய்ய தேவையான பணம் மற்றும் மின்வெட்டுகின்ற மின்சாரம் வழங்குவது தொடர்பான கொள்கை மீளாய்வு நேற்று இடம்பெற்றிருந்தது. இதன்போதே மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் பிப்ரவரி மாதத்தில் மேலும் 7 நிலக்கரி கப்பல்களையும், மார்ச் மாதத்தில் 7 கப்பல்களையும், ஏப்ரல் மாதத்தில் 7 கப்பல்களையும் கொண்டு வருவதற்கு தற்போது திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான நிதியை பெற்றுக்கொள்வதற்காக 2 அரசு வங்கிகளிடமும் கடன் வசதிகளை பெற்றுக்கொள்ளுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வங்கிகளில் கோரும் கடன் பணத்தை பெற்றுக்கொள்ளும் திறனின் அடிப்படையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடமிருந்து எரிபொருளை பெற்று குறைந்த வெட்டுக்களுடன் மின்சாரம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக மின்சார சபை தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. புற்றுநோயாளிக்கு வழங்கப்படும் 43 மருந்துகள் உட்பட 140 மேற்பட்ட அத்தியாவசிய மருந்துகளுக்கு கடுமையான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மருந்து பற்றாக்குறையால் சுகாதார பணிகள் முடங்கியதுடன் நோயாளிகளும் கடும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். எவ்வாறாயினும் தட்டுப்பாடு உள்ள மருந்துகளை கொள்வனவு செய்ய உத்தரவுகள் வழங்கப்பட்ட போதும் பணம் செலுத்துவதில் சிக்கல்கள் இருப்பதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் ஜனக சந்திரகுப்தா தெரிவித்தார். இந்திய கடன் வரியின் கீழ் முன்பதிவு செய்யப்படும் புற்றுநோயாளர்களுக்கு வழங்கப்படும் 43 மருந்துகள் இன்னும் 15 நாட்களில் இலங்கையை வந்தடையும் என்று அவர் குறிப்பிட்டார். பற்றாக்குறையாக உள்ள எஞ்சிய மருந்துகளை இறக்குமதி செய்ய தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சுகாதார அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார். இந்த நேரத்தில் தேர்தலை நடாத்துவது ஏற்புடையதா இல்லையா என்பது மத்திய வங்கியுடன் தொடர்புடைய விடயமல்ல என மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்தார். இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறினார். தேர்தலை நடாத்துவது ஏற்புடையதா இல்லையா என்பது பற்றி நாங்கள் கருத்து கூற விரும்பவில்லை. அது எமக்கு சம்பந்தமில்லை. மத்திய வங்கியானது நாட்டின் நிதிக் கொள்கையை நடைமுறைப்படுத்தும் நிறுவனம். தேர்தல் எமது விடயத்துக்கு புறம்பானது என்று அவர் குறிப்பிட்டார். அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் வழங்கும் புதிய முறை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஒதியகம்மன் பில யோசனை ஒன்றை வழங்கியுள்ளார். இன்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், வாரந்தோறும் சம்பளம் வழங்குவதற்கான முறைமையொன்று தயாரிக்கப்பட வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் ஒரேடியாக பாரிய தொகையை கண்டுபிடிக்கும் சவாலுக்கு அரசாங்கம் முகம் கொடுக்க வேண்டியதில்லை. சம்பளம் வழங்குபவரும் சம்பளம் வாங்குபவரும் கடனில் சிக்காமல் இருப்பார்கள். வார சம்பளம் வாங்கும்போது அந்த வார செலவுகள் தான் இருக்கும். இந்த முறையை பின்பற்றுவதால் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்கான பெரிய தொகையை கண்டுபிடிக்க அரசாங்கமோ தனியாரோ சிக்க தேவையும் இல்லை. சம்பளம் வழங்குபவரும் சம்பளம் வாங்குபவரும் கடன் விலையில் சிக்கிக் கொள்ளும் அபாயத்தில் இருந்து விடுவார்கள். வாரம் வாரம் சம்பளம் கொடுப்பது ஒரு நிம்மதி. மேலும் உலகின் பல நாடுகளில் வாரந்தோறும் அல்லது 2 வாரங்களுக்கு ஒரு முறை சம்பளம் செலுத்த
செலுத்தப்படுகிறது என குறிப்பிட்டுள்ளார். அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவது தொடர்பில் அண்மைக்காலமாக பல சர்ச்சை கருத்துக்கள் வெளியாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நடைபெறும் காலத்தில் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தொடர்ச்சியான மின்சார விநியோகத்தை உறுதிப்படுத்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஒப்புக்கொண்டுள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மின்சக்தி வலசக்தி அமைச்சர், இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு, இலங்கை மின்சார சபை மற்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஆகியவற்றின் அதிகாரிகள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். இதன்படி இன்று முதல் எதிர்வரும் பிப்ரவரி 17 வரை தடையின்றி மின்சாரம் விநியோகிக்கப்படும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் உரிய தரப்பினர் இணங்கியுள்ளனர். இத்துடன் நிறைவடைகின்றன செய்திகள்.